இந்த ஹிஸ்டாரிக்கல் இதெல்லாம் வந்து எழுதக்கூடியவங்க வந்து ஏன் நேர்மையா வந்து நடத்தக்கூடிய மாட்டாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, நேர்மையா நடந்துக்க மாட்டீங்கன்னு. அப்போ இப்ப வரைக்கும் அந்த மாதிரி நேர்மையா நடக்காதவங்க இருக்கிறனாலதானே இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. இன்றைக்கு வரைக்கும் வரலாறுங்கிறது இருக்கிற சில உண்மைகளை கூட மறைக்கிற முயற்சி நடக்குது. இப்போ கூட உங்களுக்கு தெரியும், இந்த போன மாதம் வந்து யூஜிசியில் வந்து இந்திய வரலாறுக்கு ஒரு பாடத்திட்டம் போட்டிருக்காங்க. அது யூஜிசி வேலையே கிடையாது. யூஜிசி வந்து பாடத்திட்டம் தயாரிக்க யூஜிசி பொறுப்பு கிடையாது, அது பல்கலைக்கழகம் தயாரிக்கிற வேலை. அது ஏன்னா இப்போ என்ன பண்ணுது, டெல்லியில் யூஜிசி அதிகாரிகளை வச்சுட்டு ஒரு பாடத்திட்டம் கொடுக்குறாங்க. என்ன பாடத்திட்டம், எப்படி ஆரம்பிக்குது, சரஸ்வதி வேலி சிவிலைசேஷன், இண்டஸ் வேலி, இப்போ வேதிக் சிவிலைசேஷனை மாற்றுறாங்க, ஆரம்பிச்சுட்டு கீழே கொடுத்துட்டே வராங்க. பேஷோவுக்கு முக்கிய இடம் கொடுக்குறாங்க. பார்த்திங்கன்னா ஏறக்குறைய இந்துத்துவ வரலாறாக இந்திய வரலாற்றை கொடுக்குறாங்க. வரலாறு எப்போ நியாயமாக இருக்கும்னா, வரலாறு சுதந்திரமாக எழுதப்பட்ட சந்தில் நியாயமாக இருக்கும். வரலாற்று எழுதுறவனுக்கு ஒரு பின்னணி இருக்கும், சித்தாந்த பின்னணி, சமூக பின்னணி இருக்கும். அதன் அடிப்படையில் கூட அவன் சில தவறுகளை செய்யக்கூடும், ஆனால் மறுதரப்பு அதை வந்து சரி செஞ்சிடும். ஒரு சுதந்திரமான சூழலில் வரலாறு எழுதுறதுல பல கருத்துக்கள் வருகின்ற பொழுது படிப்பவர்கள் சரியான கருத்து என்ன என்பதை புரிந்து கொள்வார்கள். ஆனால் இப்பொழுது ஒரு தரப்பட்சமான கருத்துக்கள் மட்டுமே வெளியிடப்பட வேண்டும், வேறு விதமாக வரலாறு எழுதப்பட்டால் தேச விரோத வரலாறாக மாறிவிடும் என்ற அச்சுறுத்தல் இருக்கிறது. இதை எதிர்கொள்வதற்கு பல வரலாற்றாசிரியர்கள் தயங்குகின்றார்கள். ஒரு சில வரலாற்றை எதிர்த்து வருகின்றார்கள், ரோமிலா தாப்பரோ அல்லது இர்ஃபான் அபீபோ போன்ற ஒரு சிலருக்கு இடதுசாரி எடுத்தாலும் இருக்காங்க. இங்கே தமிழ்நாட்டில் ஒன்று ரெண்டு வரலாற்றாசிரியர்கள் இருக்காங்க. பெரும்பாலும் வந்து இணங்கி போகின்ற வரலாற்றாசிரியர்களை பார்க்கின்றோம். வரலாறு அரசின் கட்டளையின்படி எழுதப்பட்டால் அந்த வரலாறு என்பது திரிக்கப்பட்ட வரலாறாகத்தான் மாறும். வரலாறுங்கிறது ஆர்வமுள்ள அறிவுள்ள வரலாற்று அறிஞர்களால் எழுதப்படுகின்ற பொழுதுதான் ஓரளவுக்கு நியாயமான வரலாறாக இருக்கணும். இஸ்லாமிய பகுதியை மறைக்கப்படுகிறது, திராவிட பகுதி மறைக்கப்படுகிறது. நீங்கள் இந்திய வரலாற்று புத்தகத்தில் பெரியாருங்கிற பேரே கிடையாது. இந்திய வரலாற்று புத்தகத்தில் வந்து பூதையை பற்றி குறிப்பு கிடையாது. அம்பேத்கருக்கு வந்து சட்டத்தை வந்து அரசியலமைப்பு சட்டத்தை அவர் ஏற்ற விஷயத்தை ஒன்று ரெண்டு வரிகளோடு நிறுத்திடுறாங்க. அவருடைய சமூக போராட்டம் கிடையாது. ஆக இந்திய வரலாறுங்கிறது ஏறக்குறைய சிதைக்கப்பட்ட செய்திகளைத்தான் தருகின்ற ஒரு சூழல் இருக்கிறது. அது அதிகாரத்தின் ஆணையின்படி தரப்படுகின்ற வரலாறு, அதிகாரத்தை மீறி வரலாறு எழுதப்பட வேண்டும், அதற்கு சமூக இயக்கங்கள் பயன்பட வேண்டும். உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் வழக்கு மாத்த விட, உன் அறிவு பெற்று அதை சிந்தி.